வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிரசாயினி உருத்ரராசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். யுவான்பாங் கப்பல் விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என சரத் வீரசகர தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா ஆகிய நாடுகளின் தேவைக்கமைய உமது வெளிவிவகார கொள்கையினை மாற்றியமைத்துக் கொள்ள முடியாது என யுவான்பாங் 5 கண்காணிப்பு கப்பல் உளவு பார்ப்பதற்காக அம்பாத்தோட்டை துறைமுகத்திற்கு வருகை தருகிறது என இந்தியா குறிப்பிடுவது அடிப்படையற்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசகர தெரிவித்துள்ளார். யுவான்பாங் 5 கண்காணிப்பு கப்பல் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சீனாவின் யுவான்பாங் 5 கண்காணிப்பு கப்பல் அம்பாத்தோட்டை துறைமுகத்திற்கு வருகை தருவதற்கான அனுமதியை முன்னாள் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் வழங்கினார். தற்போதைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்திரணி அலிசப்ரி வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய முயற்சிப்பது சர்வதேசத்தின் மத்தியில் இலங்கையின் வெளிவிவகார கொள்கையினை பலினப்படுத்த யுவான்பாங் கப்பல் விவகாரத்தில் இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் அழுத்தம் பிரயோகிப்பதை அவதானிக்க முடிகிறது. இவ்விரு நாடுகளின் தேவைகளுக்காக இலங்கையின் வெளிவிவகார கொள்கையினை மாற்றியமைத்துக் கொள்ள முடியாது. இலங்கையின் வெளிவிவகார கொள்கை நடுநிலையாக பேணப்பட வேண்டும். யுவான்பாங் 5 கண்காணிப்பு கப்பல் அம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வருகை தருவதை இந்தியா கடுமையாக எதிர்க்கிறது. இந்தியா மற்றும் அமெரிக்காவின் யுத்த கப்பல்கள் இலங்கைக்கு வருகை தரும்போது சீனா ஒருபோதும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. சீன கப்பல் உளவு பார்ப்பதற்காகவே அம்பாத்தோட்டை துறைமுகத்திற்கு வருகை தருகிறது என இந்தியா குறிப்பிடுவது அடிப்படையற்றதாகும். சீனாவின் கப்பல் இந்தியாவை உளவு பார்ப்பதற்கு அம்பாத்தோட்டை துறைமுகத்திற்கு வருகை தர வேண்டிய தேவை கிடையாது. அம்பாத்தோட்டை துறைமுகத்திற்கு வருகை தராமல் கடற்பரப்பில் இருந்தவாறே இந்தியாவை உளவு பார்க்க முடியும். ஆகவே இந்த கப்பல் விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என சரத் வீரசகர தெரிவித்துள்ளார். பலம் வாய்ந்த நாடுகளின் வேட்டைக்களமாக இலங்கை மாறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது இதுவரை நிலவி வரும் ஸ்திரமற்ற தன்மை மற்றும் வக்குறுத்து நிலைமைகள் காரணமாக பலம் வாய்ந்த நாடுகளுக்கு வேட்டைக்களமாக இலங்கை மாறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தேசிய பாதுகாப்பு கூட நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதாக தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் ராஜபக்சர்களால் இந்த நாட்டின் முதுகெலும்பு உடைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். 2019 ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய பாதைக்கு பதிலாக தவறான பாதையை தெரிவு செய்ததன் அலுவலகத்தை இன்று நாடு எதிர்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் இந்த நாட்டை கட்டியெழுப்பும் ஆற்றலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கே உண்டு எனவும் சுட்டிக்காட்டினார். ஹோமாகம தேர்தல் தொகுதியில் நடைபெற்ற கட்சி ஆதரவாளர்களுடனான கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். தற்போதைய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க நியமிக்கப்பட்டமை அரசியலமைப்பு ரீதியாக சரியானது என்றாலும் அங்கீகாரம் மற்றும் மக்கள் அபிப்பிராயம் என்ற அடிப்படையில் இது முற்றிலும் மாறுபட்ட நிலையாகும். கடந்த காலத்தை விட நிகழ்காலம் முற்றிலும் மாறுபட்டது. அந்த நாட்களில் பெரும்பாலும் அரசியல் முடிவுகளை எடுப்பதில் முன்னுரிமை பெற்றது பெரியவர்களே என்றாலும் இன்று இளம் தலைமுறையினர் அதை வீட்டில் கூட பெற்றுள்ளனர். தேர்தலில் முடிவெடுப்பது குறித்து வீட்டில் செல்வாக்கு செலுத்துவது இளைஞர் சமூகத்தினரின் எண்ணங்கள் மற்றும் விருப்பங்களின் பிரகாரமே. அவர்களின் எண்ணங்களையும் விருப்பங்களையும் புரிந்து கொள்ள வேண்டியது ஆட்சியாளர்களின் பொறுப்பாகும். எம்மிடம் இரத்தம் சிந்திய வரலாறு இல்லை. எமது வங்கிக் கணக்குகளில் போதைப் பொருட்கள் விற்ற பணம் இல்லை. எம்மிடம் எந்தவித கபடத்தனமும் இல்லை. ஓர் அணியாக இணைந்து நாட்டை கட்டியெழுப்பும் சவாலை ஏற்றுக்கொள்கின்றோம் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அனைவரும் ஒன்றிணைந்து சர்வகட்சி அரசை அமைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரா தெரிவித்துள்ளார். குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக தேவைகளில் ஈடுபடாமல் அனைவரும் ஒன்றிணைந்து சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாசிரி ஜெயசேகரா தெரிவித்துள்ளார்.
கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களிடம் கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்தார். தேசிய சபை என்ற அடிப்படையில் அனைத்து கட்சி தலைவர்களும் ஒன்றிணைந்து எதிர்காலத்தில் எவ்வாறு நாட்டை முன்னெடுத்து செல்வது தொடர்பாக கலந்துரையாட வேண்டும். ஏனெனில் பதவிகளை ஏற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளும் வேலை திட்டமும் இல்லை. இதற்கு எதிரானவர்கள் இருக்கின்றனர். இந்த நேரத்தில் சுயலாபம் மற்றும் குறுகிய அரசியல் நோக்கங்களை யோசிக்காமல் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும் என தயாசிரி ஜெயசாகர குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வெளிநாட்டு வருமானம் வீழ்ச்சியடைந்துள்ளது. நாட்டிற்கு கடந்த ஜூலை மாதம் அனுப்பப்பட்ட வெளிநாட்டு வருமானம் 271.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. 2022 ஜனவரி முதல் ஜூலை வரை வெளிநாட்டு பணியாளர்கள் பெற்ற வெளிநாட்டு வருமானம் 1,889.4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. 2021 இதே காலப்பகுதியில் வெளிநாட்டு பணியாளர்கள் பெற்ற வெளிநாட்டு வருமானமாக 3,777.6 அமெரிக்க டாலராக காணப்பட்டது. அதன் அடிப்படையில் 2021 ஒப்பிடுகையில் வெளிநாட்டு வருமானம் 50% குறைவடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி மேலும் தெரிவித்துள்ளது. மக்கள் சுகாதார விதிமுறைகளை உரியவாறு கடைபிடிக்க வேண்டும் என சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் நாள்தோறும் கோவிட் வைரஸ் தொற்றாளர்களும் கோவிட் மரணங்களும் அதிகரித்து வருகின்ற நிலையில் மக்கள் சுகாதார விதிமுறைகளை உரியவாறு கடைபிடிக்க வேண்டும் என சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. கோவிட் தொற்றின் தாக்கத்தால் மீண்டும் நாட்டை முடக்கும் எண்ணம் இல்லை என சுகாதார அமைச்சர் ஹெகலியர் ரம்பப்பெல தெரிவித்தார். இதேவேளை நாட்டில் கோவிட் வைரஸ் தொற்று உறுதியான மேலும் 181 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 667,916 அதிகரித்துள்ளது. இதனிடையே மேலும் 5 பேர் கோவிட் வைரஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளனர். இந்த மரணங்கள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன என அரசு தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டில் பதிவான மொத்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 16,619 அதிகரித்துள்ளது. அதிவேக நெடுஞ்சாலையின் பாதுகாப்பு வேலைகளை துண்டித்து எடுத்து சென்ற 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையின் இரும்பில் அமைக்கப்பட்டிருந்த இரும்பு வேலிகளை துண்டித்து 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையின் 6வது கிலோமீட்டர் முதல் 13வது கிலோமீட்டர் துண்டுகள் இடைப்பட்ட பகுதியிலேயே இரும்பில் கண்டுபட்ட வேலிகள் துண்டிக்கப்பட்டுள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணியாளர் நாயகம் LVS வீரக்குன் இதனை தெரிவித்தார். அதிவேக நெடுஞ்சாலைக்குள் மனிதர்கள் மற்றும் விலங்குகள் நுழைவதை தடுப்பதற்காக இரும்பினால் வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றை சிலர் துண்டித்து எடுத்து செல்கின்றனர். போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர்களினாலேயே இரும்பு வேலிகள் துண்டிக்கப்பட்டு திருடப்படுவதாக சந்தேகிக்கப்படுகிறது. இவ்வாறான நிலையில் கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையில் இரும்பில் அமைக்கப்பட்டிருந்த வேலிகள் துண்டிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் நடாத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் LVS வீரக்கோன் தெரிவித்துள்ளார். திருத்தப்பட்ட அஞ்சல் கட்டணங்கள் நாளை முதல் அமலாக்கப்பட உள்ளது. திருத்தப்பட்ட அஞ்சல் கட்டணங்கள் நாளை முதல் அமலாக்கப்பட உள்ளதாக அஞ்சல் மா அதிபர் மஞ்சித் ஆரியரட்ன தெரிவித்துள்ளார். 15 ரூபாவாக காணப்பட்ட சாதாரண அஞ்சல் கட்டணம் 50 ரூபாவாக திருத்தப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட தபால் கட்டணம் 45 ரூபாவிலிருந்து 110 ரூபாவாக திருத்தப்பட்டுள்ளது. 250 கிராம் எடையுள்ள பொருட்களுக்கான சரக்கு கட்டணம் 200 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. துப்பாக்கி வெடித்ததில் 22 வயதுடைய இளைஞன் உயிரிழந்துள்ளார்.
மாத்தரை பெடபத்ர கெகிலனி கெதனிய பிரதேசத்தில் விலங்குகளை வேட்டையாட பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி வெடித்ததால் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஹோகில கெந்தனிய பிரதேசத்தை சேர்ந்த 22 வயதுடைய இளைஞனை உயிரிழந்துள்ளவராவார். துப்பாக்கி உயிரிழந்த குறித்த நபருடைய விசாரணைகள் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விடபெற்ற போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிழக்கு மாகாணத்தில் மாலையில் அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மத்திய, ஓமா, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். நாட்டைச் சூழ்ந்துள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தி காலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புத்தளத்திலிருந்து மன்னாரூடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் ஹம்மாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 முதல் 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. புத்தளத்திலிருந்து பன்னாரூடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் ஹம்மாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகளும் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டைச் சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் மிதமான அலையுடன் காணப்படும். சீனாவின் ஜுவான்வாங் 5 கப்பல் அம்மாதோட்டை துறைமுகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என 10 அரசியல் கட்சி தலைவர்கள் அரசாங்கத்திடம் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர். சீனாவின் ஜுவான்வாங் 5 கப்பல் அம்மாதோட்டை துறைமுகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச, உதய கமன்வில, வாசுதேவ நாணயக்கார உட்பட 10 அரசியல் கட்சி தலைவர்கள் அரசாங்கத்திடம் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர். 10 அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். நாட்டின் பொருளாதாரம், அரசியல் மற்றும் சமூக நெருக்கடி தீவிரமடைந்துள்ள பின்னணியில் வெளிவிவகார கொள்கை உணர்வு பூர்வமாக காணப்படுவதுடன் பொது நடுநிலையாகவும் காணப்பட வேண்டும் என்பதையும் முதலில் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். சீனாவின் ஜுவான்வாங் 5 கண்காணிப்பு கப்பல் தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கு அம்மாதோட்டை துறைமுகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு கடந்த ஜூலை மாதம் 12 அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கண்காணிப்பு கப்பல் விவகாரம் தொடர்பில் உயர்மட்ட பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கும் வரை கப்பலை அம்மாதோட்டை துறைமுகத்திற்கு உள்நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கடந்த 5 வெளிவிவகார அமைச்சர் கொழும்பில் உள்ள சீன தூதரகத்திற்கு அனுப்பி வைத்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை துறைமுகத்திற்கு வருகை தரும் கப்பல்கள் கூட்டு பயிற்சி மற்றும் இதர நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றன. ஐக்கிய அமெரிக்காவின் யுத்த கப்பல்கள் இலங்கைக்கு அதிக அளவில் வருகை தந்துள்ளன. பிரான்ஸ், இந்தியா மற்றும் ஏனைய நாடுகளின் யுத்த கப்பல்களும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளன. சீன கண்காணிப்பு கப்பலின் வருகையால் இந்தியாவின் ரகசிய தகவல்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என இந்தியா இந்த கப்பல் அம்மாதோட்டை துறைமுகத்திற்கு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஆரம்பத்தில் வழங்கப்பட்ட அனுமதியை தற்போது ரத்து செய்வது முறையற்றதாக யுவான்வாங் 5 கண்காணிப்பு கப்பல் இலங்கைக்கு வருவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என இலங்கையில் உள்ள இந்திய மற்றும் அமெரிக்க தூதரகங்கள் அரசாங்கத்திற்கு கடும் அழுத்தம் பிரயோகிக்கின்றன. சீன கப்பல் விவகாரத்தில் அமெரிக்கா இலங்கையின் வெளிவிவகார கொள்கையில் தன்னிச்சையாக தலையிடுவது தெளிவாக விளங்குகின்றது. இலங்கை மற்றும் சீன நல்லுறவிற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசாங்கம் இந்த கப்பல் விவகாரத்தை கையாள வேண்டும். யுவான்வாங் 5 கப்பல் அம்பாந்தோட்டை துறைமுகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என 10 அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தற்போதைய அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கினாலும் அமைச்சர் பதவியை வழங்க மாட்டோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார்.
எதிர்காலத்தில் அமைக்கப்படும் சர்வகட்சி அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கினாலும் அமைச்சு பதவியை ஒருபோதும் ஏற்கப் போவதில்லை என தொழிலாளர் தேசிய சங்கத் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். நுவரெலியா ஹட்டன் டிகே டபிள்யூ மண்டபத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி போன பிறகு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியா வந்திருக்காரு. வந்து கொஞ்சம் ஓரளவு வந்து கட்டுக்கோப்பா வந்துகிட்டு இருக்கு. வந்து பெட்ரோல் அந்த கியூஆர் இதுல கொடுத்தனால வந்து பெட்ரோல் டீசல் கேஸ் இதெல்லாம் வந்து ஓரளவு வந்து நம்மளால ரோட்ல நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பாடு கொடுத்துருக்கு. நிறைய பேர் வந்து கேட்கிறாங்க ரணில் விக்ரமசிங்க வந்த உடனே நீங்க அமைச்சு பதவி எடுப்பீங்க எடுப்பீங்கன்னு சொல்லி இன்னும் அதை பத்தி யாரும் பேசல. வந்து நம்ம எப்படியோ நம்ம ஒரு முடிவு எடுத்துருக்கோம் வந்து இந்த அரசாங்கம் சப்போர்ட் பண்றதுக்கு. ஏன்னு கேட்டா இன்னைக்கு பொருளாதார ரீதியா வந்து நாட்டு மக்கள் ரொம்ப சிறந்திருக்காங்க. அப்ப எல்லா கட்சிகளும் வெளியே இருந்து கூட நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி ஆகணும். அப்ப அமைச்சு பதவி எடுக்கிறோமா இல்லையான்னு சொல்லி அதை யோசிச்சு பார்ப்பேன். எல்லாருக்கும் அமைச்சு பதவி இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. வந்து நான் மட்டும்தான் வேணாங்க. இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லாமன்னு சொன்னா நம்ம இன்னொரு மோசமானதான் போயிருக்கோம். ஓம் தொலைக்காட்சியால் நடத்தப்படும் சைவம் தலை தோங்க நிகழ்வின் 12 நாள் நிகழ்வு நேற்று மாலை இடம்பெற்றது. டேன் தொலைக்காட்சி குழுமத்தின் ஓம் தொலைக்காட்சியால் நடத்தப்படும் சைவம் தலை தோங்க நிகழ்வின் 12 நாள் நிகழ்வு நேற்று மாலை இடம்பெற்றது. நேற்றைய நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலை அதிபர் திருமதி கவிஞா நவஜீதா பங்கேற்றார். சிறப்பு விருந்தினராக நெபோன் பெயிண்ட் வடக்கு மாகாண முகாமையாளர் ஐஜி ரோய்ஸ் கலந்து கொண்டார். அத்துடன் சைவ வித்யாபிருத்தி சங்க செயலாளர் லோவண்ணா துசிகரன், கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை சிரேஷ்ட விரிவுரையாளர் தசினி முத்துராஜா, கிளிநொச்சி மகா வித்யாலய ஆசிரியர் சரோஜி ஜெயராமன் ஆகியோரும் விருந்தினர்களாக பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை பிரதி அதிபர் சானா லலிசன் தலைமையில் இந்த போட்டி இடம்பெற்று வருகிறது. நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோற்சவ கால பகுதியில் சைவ சமயத்தை வளர்க்கும் விதமாக ஓம் தொலைக்காட்சியால் நடத்தப்படும் சைவம் தலை தூங்க நிகழ்வு இம்முறையும் இடம்பெறுகின்றது. நல்லூர் கந்தசுவாமி ஆலய சூழலில் வடகிழக்கு மூலையில் அமைந்துள்ள நடராஜர் பரமேஸ்வரி மண்டபத்தில் நிகழ்வு இடம்பெறுகின்றது. போட்டிகள் நடராஜர் பரமேஸ்வரி மண்டபத்தில் மாலை 6 மணிக்கு ஆரம்பமாகும் என்பதையும் அறிய தருகின்றோம். தற்போதைய காலத்திலே பாடசாலை கல்வி என்பது பரீட்சை நோக்கியதாக ஒரு அமைப்பிலே சென்று கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே ஓம் தொலைக்காட்சியால் சைவம் தலை தோங்க என்ற இந்த அருமையான நிகழ்வு பாடசாலை மாணவர்களுக்கு ஓர் வரப்பிரசாதமாகவே அமைந்திருக்கின்றது. இந்த நிகழ்வினூடாக மாணவர்கள் தமது சைவ சமயம் சார்ந்த அறிவுகளை தமது பாடத்திட்டத்திற்கு அப்பாலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல பெரியோர்களுக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பமாக இந்த சைவத்திலிருந்து விடுபடாது தொடர்ந்து சைவத்தின்பால் நாங்கள் அனைவருமே ஒன்றித்து பண்பாளர்களாக வருவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கின்றது. சைவம் தலைத்தோங்க என்ற இந்த அருமையான நிகழ்வை நடாத்தி வரும் ஓம் டிவியின் பங்களிப்பு தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். இந்த நிகழ்வுகளே பங்கு கொள்ளும் மாணவர்கள் அனைவருமே இந்த சைவம் தலைத்தோங்க என்ற அடிப்படையிலே பண்பானவர்களாக இந்த சமூகத்தின் பெருமதி மிக்கவர்களாக வர வேண்டும். தொடர்ச்சியாக இங்கு நடைபெறவுள்ள போட்டிகளிலே ஏனைய மாணவர்களும் பங்கு பெற்ற வேண்டும். யாழ்ப்பாண பிரதேசத்தின் சைவ பாரம்பரியம் ஓங்குவதற்கு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவருமே இந்த சமூகத்தின் பெருமதிமிக்க சைவ சமயத்தவர்களாக பெருமதிமிக்க சொத்துக்களாக வர வேண்டும். குடும்ப பொருளாதார நெருக்கடியில் வாழ்வாதார செலவை எவ்வாறு திட்டமிடல் என்பது தொடர்பான செயலமர்வு மட்டக்களப்பில் நடைபெற்றது. குடும்ப பொருளாதார நெருக்கடியில் வாழ்வாதார செலவு வரவு செலவினை எவ்வாறு திட்டமிடல் ஒரு நாள் செயலமர்வு மட்டக்களப்பில் நடைபெற்றது. மட்டக்களப்பு எகட் சூழல் பாதுகாப்பு குளசெகடெக் நிறுவனத்துடன் இணைந்து மிசோரியர் நிறுவனத்தின் நிதி அனுசரணையில் இலங்கையின் இயற்கை சூழலை பாதுகாப்பதற்கான படிக்கலினும் துணை பொருளில் பசுமையான உலகை உருவாக்க நாம் ஒன்றிணைவோம் எனும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் குடும்ப வாழ்வாதார பொருளாதாரத்தினை மேம்படுத்தும் நிகழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது.
அதன் ஒரு செயல்பாடாக தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் குடும்ப வாழ்வாதாரத்தை மேம்படுத்தலில் வரவு செலவினை எவ்வாறு திட்டமிடல் என்பது தொடர்பில் நடைபெற்றது. எகோட் சூழல் பாதுகாப்பு குழுவின் நிகழ்ச்சி திட்ட இணைப்பாளர் சோலமின் ஒழுங்கமைப்பில் நிறுவன இயக்குனர் அருட்பணி ஏ ஜேசுதாசன் தலைமையில் நடைபெற்ற செயலம்பிரிவில் வளவாளராக சிவாஸ்கரன் கலந்து கொண்டார். தற்கால கட்டத்தில் உங்களுக்கு தெரியும், பொருளாதாரம் மிகவும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. பொருட்களின் விலைகள் அதிகளவாக உயர்ந்து மக்கள் வாழ்வதற்கே செலவு செய்வதற்கு திண்டாடி கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே இவ்வாறான ஒரு விழிப்புணர்வு செயலமர்வு இந்த குழு அங்கத்தவர்களுக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. தங்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து எவ்வாறு தங்கள் குடும்பத்தை தமது வருமானத்துக்குட்பட்டதாக கொண்டு சென்று இன்றைய காலகட்டத்தை எவ்வாறு சமாளித்துக் கொள்வது என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வே இன்று இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. இந்த செயலமர்வு நிச்சயமாக இவர்களின் குடும்பத்துக்கு ஒரு பெரும் உதவியாற்றும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மட்டக்களப்பு ஏறாவூர் பிரதேசத்தில் வறுமை கூட்டின் கீழ் வாழும் குடும்பங்களுக்கு உதவித்தொகைகள் வழங்கி வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு ஏறாவூர் பிரதேசத்தில் வறுமை கூட்டின் கீழ் வாழும் தெரிவு செய்யப்பட்ட 50 குடும்பங்களுக்கு அவர்களின் குடும்ப நிலைமையை கருத்தில் கொண்டு உதவித்தொகைகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. தியாகி அறக்குடை நிதியத்தின் தலைவரும் சமூக செயற்பாட்டாளருமான வாமதேவன் தியாகேந்திரன் தனது சொந்த நிதியிலிருந்து இவ்வுதவித்தொகையினை இனமத வேறுபாடுகளுக்கு அப்பால் இவ்வாறான மக்களுக்கு வழங்கி வருகின்றார். இன ஐக்கியத்திற்கு சமூக நலனுக்குமான அமைப்பின் தலைவர் தாவூத் முகமது உமர் அரபத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் உதவி பணிப்பாளர் எம்எல்எம்என் நைரூஸ் உள்ளிட்ட முகமது பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு நிதியுதவினை வழங்கி வைத்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.